நமக்கு கூட கையாலாம் வலிக்கும், அசரிக்கா இருக்கும், சோர்வா இருக்கும். தண்ணி ஒரு சொம்பல தண்ணி எடுத்து மந்திரிச்சு மூஞ்சியில் அடிச்சு குடிக்க சொல்லிட்டு கீழே ஊற்றிடணும். குழந்தைய பால் குடிக்கும்போது பால் வெளியில வருவது, இதெல்லாம் சரியாகும். அறிவோம் ஸ்ரீவம் உலை தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நாம் மந்திரிக்கிறோம் அல்லவா, உடல் வலி, கையால் வலி, குழந்தையெல்லாம் அழுகும். சில பேர் ஆஸ்பத்திரிக்கு ஊசி போடுவாங்க, சில பேருக்கு எல்லா பக்கமும் போய் மந்திரிப்பாங்க, கோயில் ஆலயம் தர்கா இது மாதிரி இடத்துல போய் மந்திரிப்பாங்க. இந்த குழந்தை பால் குடிக்காது, பால் கக்கும், அது மாதிரி உடம்பு வலி அழுகும், தூங்கவே தூங்காது, முறுக்கி முறுக்கி அழுகும். நமக்கு கூட கையாலாம் வலிக்கும், அசரிக்கா இருக்கும், சோர்வாக இருக்கும், தேவையில்லாத மன உளைச்சல், வெறுப்பு உண்டாகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பார்வை, கண்டிஷ்டி இது மாதிரி சொல்கிறோம்ல, நிறையா இது சொல்கிறோம்ல, ஏவல், இது எல்லாமே இதுக்குள்ளே அடக்கமாயிடும். இதுக்கான மந்திரிப்பது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேப்பந்தலை, வேப்ப இலை இருக்குல்ல, அது ஒரு குப்பை, ரெண்டு மூணு குப்பை எடுத்துக்குவீங்க. மந்திரிச்சு அதை பிரித்து, மந்திரிச்ச குறிப்பாடு பிச்சு போட்டுடணும். தண்ணி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து மந்திரிச்சு மூஞ்சியில் அடித்து குடிக்க சொல்லிட்டு கீழே ஊற்றிடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், குச்சியில் மந்திரிப்பாங்க. அப்புறம் துண்டு மாதிரி எடுத்து துண்டு துணியில் வந்து மந்திரிப்பாங்க. மந்திரிச்சு ஒரு நூல் எடுத்து புண்ணு ஊதி விடுவாங்க. சரி, இது என்ன செய்யறதுக்கான மந்திரம் சொல்கிறேன். ஹரி ஓம் ஸ்ரீம் ரீம் ஐயம் க்ளீம் ஹங் உங் வங் லங் கங் சிங் ஷங் ரம் யம் சிங் சொல்லிட்டு இந்த இடத்துல சுடலக்காளியே, எந்த தேவதையுமா வச்சுக்கலாம், சுடலக்காளியே சர்வ சத்ரு நீச்சக்கிரக பாவக்கிரக ஜென்மக்கிரக சகல பில்லி சூன்யம் ஏவல் நாசாய நாசாய மசி மசி ஸ்வாஹா. இந்த மந்திரம் 9 தடவை அல்லது 27 தடவை சொல்லி மந்திரிச்சு விடுங்க. மந்திரிச்சு விட்டோன்னே உடம்பு வலி, கையால் வலி, அசரிக்க, சோர்வு, குழந்தையில் அழுகிறது, குழந்தைய பால் குடிக்கும்போது பால் வெளியில் வருவது, இதெல்லாம் சரியாகும். அது மாதிரி தொழில் வியாபாரச உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க, என்ன சொல்லலாம், மந்திரியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அவங்களுக்கும் அந்த பார்வை கண்டிருக்கத்தான் செய்யும். அவங்களாம் ஆலயம் பிரயோகம் பண்ணுறது, மந்திரங்கள் பிரயோகம் பண்ணுறது, தியானங்கள் ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுங்கோ. செய்ய 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 நான் தன்னறியாமல் சில கருமாலும் விளையிடும். அனுபவ ரீதியாக சில பேர் உண்மையாக இருக்கும், அனுபவ ரீதியாக சில பேர் பொய்யாகவும் இருக்கும், ரெண்டு பேருமே இதாக இருக்கும். இது மூட பழக்க வழக்குன்னு சொல்லலாம், நல்ல பழக்க வழக்குன்னு சொல்லலாம். ஆனால் தனக்கு வந்தால் தான் தலைவலி பௌத்த வலி தெரியும். அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா, மந்திரிச்சிங்கன்னா உடனடியே நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடும். இந்த மாதிரி மந்திரிக்கிறவங்க நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் யந்திரம், மகா சுதர்சன யந்திரம், சிதம்பர சக்கரம் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்கோ. இல்லாட்டி அவங்க குலதெய்வம் கருப்பணசாமின்னா கருப்பணசாமி எந்திரம் வச்சு மந்திர பிரயோகம் பண்ணிக்கோங்க. நல்ல மாற்றிடும், கஞ்சிஸ்டி ஏவல் இது மாதிரி பிள்ளி சூனியம் உடம்பு வலி கையால் வலி அசரிக்க சோர்வு எது இருந்தாலும் இதெல்லாம் சரியாகும். இந்த மந்திரிப்பு முறைகளை இது சொல்லிவிட்டு கண்டிப்பாக செய்யுங்கள். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.